கூடுதலாக பார்க்கலாம். அடுத்த ஆண்டுக்கான நீட் தேர்வு அட்டவணையை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. அதன்படி அடுத்த ஆண்டு மே 3 நீட் தேர்வு நடைபெறுகிறது. இதற்காக வரும் டிசம்பர் 2 முதல் டிசம்பர் 31 வரை விண்ணப்பிக்கலாம். தேர்வு முடிவுகள் அடுத்த ஆண்டு ஜூன் 4 வெளியிடப்படும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. +2 தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் நடப்பாண்டில் +2 தேர்வு எழுத விண்ணப்பித்தவர்களும் நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள். தனித் தேர்வர்கள் மற்றும் திறந்தநிலை பள்ளிகளில் படித்தவர்கள் நீட் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கடந்த ஆண்டில் 14,10,000 பேர் தேர்வு எழுதிய நிலையில் அவர்களில் 7,97,042 பேர் தேர்ச்சி பெற்றனர். தமிழகத்தை பொறுத்தவரை 1,23,78 பேர் தேர்வு எழுதிய நிலையில் அவர்களில் 59,785 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். கடந்த 19 ஆண்டுகளில் உலக அளவில் புலி வேட்டையில் இந்தியா முதலிடத்தில் இருப்பதாக இங்கிலாந்தில் உள்ள டிராபிக் தொண்டு நிறுவன ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக டிராபிக் தொண்டு நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் 2000 ஆண்டிலிருந்து தற்போது வரை உலகில் உள்ள 32 நாடுகளில் 1977 புலிகள் அதன் உடல் பாகங்களுக்காக கொல்லப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவில் மட்டும் 626 புலிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரியவந்துள்ளது. தற்போது உலகில் உள்ள புலிகளில் 75 விழுக்காடு இந்தியாவில் உள்ள நிலையில் புலி வேட்டையிலும் இந்தியாவை முதலிடத்தில் உள்ளது என்றும் டிராபிக் நிறுவன ஆய்வு முடிவு தெரிவித்துள்ளது. சந்திரயான் 2 விண்கலம் நிலவின் பரப்பை எடுத்த முதல் புகைப்படம் வெளியாகியுள்ளது. ஜூலை 22 விண்ணில் ஏவப்பட்ட சந்திரயான் 2 விண்கலம் கடந்த 20 நிலவின் வட்டப்பாதைக்குள் நுழைந்தது. செப்டம்பர் 7 இது சந்திரனில் தரையிறங்கும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்நிலையில் நிலவின் பரப்பை சந்திரயான் 2 விண்கலம் படம் எடுத்து பூமிக்கு அனுப்பியுள்ளது. இந்த முதல் படத்தை இஸ்ரோ தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நிலவின் பரப்பிலிருந்து 2,650 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை மீது கார் ஏறி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சூரத் நகரில் லேசான மழை பெய்து கொண்டிருக்கும் வேளை தெரு ஒன்றில் குழந்தை ஒன்று குடையை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது ரிவர்ஸில் வந்த கார் ஒன்று குழந்தையின் மீது மோதியதில் குழந்தை காருக்கு அடியில் சிக்கிக் கொண்டது. அருகில் இருந்த ஒருவர் பார்த்து சொன்னவுடன் காரை ஓட்டுநர் நிறுத்தியதால் குழந்தை பத்திரமாக மீட்கப்பட்டது. நல்வாய்ப்பாக அந்த குழந்தைக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. இந்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது. ஒடிசாவின் சாம்பல்பூர் மாவட்டத்தில் உள்ள வீர் சுரேந்திர சாய் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடந்த ராகிங் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. கல்லூரி விடுதி வளாகத்தில் நடந்த வரவேற்பு விழாவில் இந்த ராகிங் கொடுமை அரங்கேறியுள்ளது. 3 மற்றும் 4 மாணவர்கள் 2 மாணவர்களை அரை நிர்வாணப்படுத்தி நடனமாட கட்டாயப்படுத்தும் காட்சிகள் அதில் இடம்பெற்றுள்ளன. வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பிய நிலையில் மாநில அரசு இதுகுறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் மலேசியாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அழகு சாதன மருந்துகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சென்னை வந்து இறங்கிய விமான பயணிகளை சோதனை செய்த அதிகாரிகள் சென்னையைச் சேர்ந்த அப்துல் ஷமி என்பவரிடம் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்தினர். இதையடுத்து அவரது உடைமைகளை சோதனையிட்ட அதிகாரிகள் அழகு சாதன பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் உரிய அனுமதியின்றி மருந்துகளை கடத்தி வந்த அப்துல் ஷமியிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையின் பதில் மனுவிற்கு விளக்கமளிக்க சசிகலா தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. JJTVக்கு வெளிநாட்டில் இருந்து உபகரணங்கள் வாங்கிய அந்நிய செலாவணி மோசடி வழக்கு விசாரணை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் 13 நடந்து வருகிறது. பெங்களூர் சிறையில் உள்ள சசிகலாவிடம் கடந்த ஜனவரி மாதம் காணொலி மூலம் 2வது முறையாக எழும்பூர் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அப்போது JJTVயின் இயக்குநர்களில் ஒருவரான தன்னிடம் கேட்கப்பட்ட தொடர்பில்லாத கேள்விகளை ரத்து செய்ய வேண்டுமென சசிகலா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதற்கு பதில் மனு தாக்கல் செய்த அமலாக்கத்துறை கேள்விகளை முடிவு செய்ய மனுதாரருக்கு உரிமையில்லை என தெரிவித்தது. இதையடுத்து விசாரணை செப்டம்பர் 3 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
நாகையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒரு கிலோ எடை கொண்ட இரும்பு சங்கிலியால் ஒற்றை கையை கட்டிக்கொண்டு மற்றொரு கையில் நீச்சல் அடித்து சாதனை செய்தார். கீச்சாங்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த சபரிநாதன் என்ற கல்லூரி மாணவர் நீச்சல் போட்டிகளில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். இந்த நிலையில் அவரது முந்தைய சாதனைகளை முறியடிக்கும் வகையில் தனது இடது கையில் இரும்பு சங்கிலியை கட்டிக்கொண்டு வேளாங்கண்ணியிலிருந்து நாகை வரை வலது கையை மட்டுமே பயன்படுத்தி அவர் நீச்சல் அடித்து சென்றார். மாணவரின் சாதனை முயற்சியை ஏராளமானோர் கைத்தட்டி பாராட்டினர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நடத்திய கண்காட்சியில் தென் மாவட்டங்களில் 22 பள்ளிகளைச் சேர்ந்த 300 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். சொட்டு நீர் பாசனத்திலும் தண்ணீரை சிக்கனப்படுத்துவது, உழவு, விதைப்பு உள்ளிட்ட பணிகளை ஒரே நேரத்தில் மேற்கொள்வது குறித்து செய்முறைகள் பார்வையாளர்களை கவர்ந்தது.